ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஷோர் லீவ் வ்ளாக். இந்த போர்ட் வந்து பிரசீலில் செகண்ட் போர்ட். இந்த போர்ட் பேர் ரியோ கிராண்டே. ஆஸ் யூஷுவல் நாங்கள் ரெஜிஸ்டரில் சைன் பண்ணிவிட்டு அன்னைக்கு காலையில் ஒரு 11 மணிக்கு நாங்கள் கிளம்பி வெளியில் ஷோர் லீவ் போயிட்டோம். இந்த மூரிங் ரோப்ஸை பயன்படுத்தி தான் கப்பலை வந்து போர்ட்டோட கட்டி வைப்பாங்க. இந்த போர்ட் ரொம்ப குட்டி போர்ட்னால ஒரு ஒரு கப்பலும் எவ்வளோ பக்கத்து பக்கத்தில் பர்த் பண்ணியிருக்காங்க பாருங்க. கப்பலில் விட்டு இறங்கி போர்ட்டுக்கு வெளியில் போகிறதுக்கே கொஞ்சம் தூரம் நடக்கணும். வெளியில் போனதுக்கப்புறமா அங்கே லைனாக டாக்ஸி நின்றுட்டுருக்கோம். அது எல்லாமே போர்ட் டாக்ஸிஸ். அவங்க டாக்ஸியில் நம்ம போகலாம், இல்லைனா அங்கே ஊபர் சர்வீஸ் இருந்துச்சுன்னா நம்ம ஊபர்லேயே கார் புக் பண்ணி நம்ம வெளியில் போகலாம். பிரசீல் ஃபுல்லாகவே ஊபர் சர்வீஸ் இருந்துச்சு. நாங்கள் பார்த்த வரைக்கும் எல்லா சீமனுமே ஊபர் கார் தான் புக் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதனால அவங்க அட்வைஸ் படி நாங்களும் ஊபர் தான் யூஸ் பண்ணோம். ஆனால் அவங்க US டாலர்ஸ் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. நம்ம பிரசிலியன் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ரெடியாக வச்சுக்கணும். பிரசீலோட கரன்சியை ரியல்னு சொல்லுவாங்க. ஒரு ரியல் பார்த்தீங்கன்னா இந்தியன் மணியில் அப்ராக்சிமேட்லி 17 ரூபா கிட்ட வரும். டாக்ஸி சார்ஜஸ் போர்ட்டிலேருந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் கோயில் ஷாப்பிங் மாலுக்கோ போகணுன்னா அப்ராக்சிமேட்லி 15 ரியல்லேருந்து 20 ரியல்குள்ளே வரும். ஸோ நம்ம ப்ரைவேட் டாக்ஸியை புக் பண்ணோன்னா அவங்க 40 ரியல் 50 ரியல் கேட்பாங்க. அதை கம்பேர் பண்ணும்போது இது ரீசனபிளாக தான் இருந்துச்சு. இந்த ரியோ கிராண்டே சிட்டியில் நிறையா பேபி பார்க்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி பார்க்ஸ் அண்ட் ஷாப்பிங் ஸ்ட்ரீட்ஸுக்கு தான் இன்றைக்கி நாங்கள் போய் சுற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் போன நேரத்தில் இந்த ஷாப்பிங் ஸ்ட்ரீட்டில் ஒரு ஃப்ளாஷ் மாப் நடந்துட்டு இருந்துச்சு. அதை கொஞ்ச நேரம் பார்த்துட்டு பாப் ஷேக்ஸ்னு ஒரு ஃபேமஸான அவுட்லெட் இருக்கு, அங்கே ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் ஒரு வாக்கிங் போயிட்டு இருந்தோம். Where are we right now? What's the name of the children's park? What's the name of the park? Transando. Transando. Okay, now we are finding our way to the next place. Where are we going? Surprise! Okay. இங்கே இருந்து ஷாப்பிங் மால் சூப்பர் மார்க்கெட்லாம் போகணுன்னா டாக்ஸி எடுத்து இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். அதனால இன்னைக்கு நாங்கள் எங்கேயும் போகாமல் இந்த பார்க்ஸில் தான் கொஞ்சம் நேரம் சுற்றிட்டு திருப்பி நாங்கள் கப்பலுக்கு போயிடுவோம். நாளைக்கே 100 நாள் ஷோர் லீவுக்கு வெளியில் வரலான்னு இருக்கிறோம். ஸோ நாளைக்கு தான் டாக்ஸி எடுத்து சூப்பர் மார்க்கெட் அண்ட் ஷாப்பிங் மால்ஸ்லாம் போய் ஷாப்பிங் பண்ணுவோம். இந்த பார்க் அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. ஈஸியாக 1/2 டே to 1/2 டே இந்த பார்க்லேயே நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். பிரசீலில் பார்த்தீங்கன்னா யங் ஏஜில் மேரேஜ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப காமனான விஷயம். ஸோ ரொம்ப யங் கப்புள்ஸுக்கெலாம் நிறைய குழந்தைங்க இருப்பாங்க. அந்த எல்லா குழந்தைங்களும் எல்லா பேரண்ட்ஸும் தவறாமல் பார்க்கு கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ குழந்தைங்களுக்கும் பார்க்குக்கும் அவங்களோட ஒரு ஃப்ரெண்ட்லி என்வாயரன்மெண்ட்டுக்கும் பிரசீலில் ரொம்ப நிறையா இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அதை பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்களும் ரயானை ஃபுல்லாக வெளியில் கூட்டிகிட்டு போய் ஃபுல்லாகவே அவனுக்கு விளையாட்டு காமிச்சிட்டு அவனை சந்தோஷமாக வச்சுக்கிட்டோம். ஏன்னா கப்பலில் இவ்வளோ நாளாக அவன் அடைஞ்சிருந்தது இந்த பார்க்ல அவன் ஜாலியா விளையாடிட்டு இருந்தான். பிரசீல் ஃபுட்பாலுக்கு ரொம்ப பேர் போன ஒரு நாடு. அதனால சின்ன வயசுலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஏதோ ஒரு கார்னர் ஆஃப் த சிட்டியிலேருந்து ஃபுட்பால் விளையாடிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச கேமே ஃபுட்பால் மட்டும்தான். ஸோ எந்த பார்க் போனாலும் எந்த ஷாப்பிங் ஸ்ட்ரீட் போனாலும் அங்கே ஒரு கேங் நின்று இருக்கிற இடத்துல ஃபுட்பால் விளையாடிட்டு இருப்பாங்க. ஃபைனலாக
சாதாரணமா ப்ளே கிரவுண்ட்ல ஃபுட்பால் பார்த்தாலே ப்ரொஃபஷனல் மேட்ச் பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ நாங்க அங்க ஒரு ஃபுட்பால் மேட்ச் பார்த்துட்டு சில ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு பார்க்ல கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு சூப்பர் மார்க்கெட் போகலான்னு சொல்லிட்டு பக்கத்துல உள்ள சூப்பர் மார்க்கெட்டுக்கு கிளம்பிட்டோம். அந்த விலாகை நீங்க அடுத்த வீடியோல பாப்பீங்க. மீண்டும் நாளைக்கு காலையில 11 மணிக்கு சந்திக்கலாம். டேக் கேர், பை பை.